தமிழ்நாட்டில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கூறுகையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் இரண்டு குழுக்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ளதாகவும் திருவாரூர் நாகை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையை தவிர ஏனைய மாவட்டங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மின் சேவை துண்டிக்கப்பட்டது. மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி திருவிக மண்டலத்தில் நாடார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முகாமில் பங்கேற்றவர்களிடம் அவர்கள் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர். அமைச்சர்களுடன் முகாமில் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை 11 மெகா கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 16,72,000 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதால் மக்கள் தங்களின் வீடுகளுக்கு அருகிலேயே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வசதியாக உள்ளது. இதையடுத்து நாளை 200 வார்டுகளில் 12வது மெகா கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் 2,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு முகாம்கள் அமைந்துள்ள இடங்களை மாநகராட்சியின் இணையதளம் வாயிலாக மக்கள் தெரிந்து கொள்ளலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பொன்னான நேரத்தில் அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்க உதவி புரிபவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. ஓராண்டில் அதிகபட்சம் 5 முறை ஒரு நபருக்கு பரிசுத் தொகை வழங்கப்படும். சாலை விபத்து நடந்த இடத்தில் காவல்துறை ஆய்வு செய்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிப்பார்கள். அனைத்து விபத்துகளும் மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் இயங்கும் மாவட்ட அளவிலான மதிப்பீட்டுக் குழு ஆய்வு செய்து தெரிவு செய்யும் நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 17 பொதுத் தேர்தலுக்கு பிறகு தேர்தல்களில் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏ வெப் எனப்படும் உலக தேர்தல் அமைப்புகளின் சங்க தலைவரும் தலைமை தேர்தல் ஆணையருமான சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார். இணையதள வாயிலான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், 1971 தேர்தலிலிருந்து பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 235% உயர்ந்துள்ளதாக கூறினார். பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமகன்களை தேர்தலில் வாக்களிப்பதை அதிகப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.